இந்த வியர்வை இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் இங்கு படிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக படியும். அனைவருக்கும் வணக்கம். வாங்க சாரே, இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க, சொல்லுங்க என்ன கதை? என்ன சொல்கிறே, முகமூடி கொள்ளக்கார மாதிரி இருக்கீங்க, சிறப்பாக இருக்கு, காமெடியாக இருக்கீங்க. முகமூடி கொள்ளக்காரலாம் இல்லைங்கய்யா, நாட்டில் என்ன நடக்குதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேது. நிறைய பேருக்கு வந்து இந்த முகக்கவரியை எப்படி அணிவது, பிறகு எப்படி கலற்றுவது என்ற செயல்முறை தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு பகிர்வு தான். முகக்கவரி அணியும் பொழுது வந்து சில பேர் பாருங்கள், இங்கே கண்ணை வரைக்கும், கண்களை மூடுற வரைக்கும் அணிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி அணியக்கூடாது. ஓகே, முகக்கவரி வந்து சரியாக அந்த மூக்கு பகுதி நடுப்பகுதி வரை மட்டுமே இருக்க வேண்டும், மேலெலாம் போக தேவையில்லை. சில பேர் பார்த்தா இப்படிலாம் போட்டிருக்காங்க, எனக்கு கண்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா முகக்கவரி பேச போகிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இங்கே கீழே இறக்கிடுறாங்க. கீழே இறக்கிட்டு பேசிட்டு திரும்பி எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, முகக்கவரி வந்து மூடுறாங்க. இங்கே என்ன ஆகுனா, உங்களோட கழுத்து கீழே பகுதி வந்து ரொம்ப சீக்கிரம் வியர்க்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த கழுத்து கீழ் பகுதி. அப்போ முகக்கவரி இங்கே கீழே இறக்கி இங்கே வச்சுட்டு நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த வியர்வை இந்த முகக்கவரி இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த வியர்வை இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் இங்கு படிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக படியும். ஆக திரும்பி எடுத்து நீங்கள் மூடும்போது இந்த கிருமியும் உங்களை பெரிய தாக்குதல் ஏற்படுத்திடும். ஆக அதை தயவுசெய்து முகக்கவரி வந்து கீழே இறக்காதீங்க. ஓகே, சரியான கலற்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கலற்றணும். ஓகே, கீழே இறக்கி வைக்க அநேகமாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்த விளக்கங்கள் புரிந்திருக்கும் நினைக்கிற ரொம்ப எளிமையான விளக்கங்கள் தான். நீங்கள் வந்து கூகுளில் கூட யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அந்த மாஸ்க் அணியும் போது பார்த்துக்கங்க, இந்த நீலப்பகுதி நீளமாக இருக்கிற பகுதி வந்து வெளியே இருக்கணும், உள் பகுதி பார்த்திங்கன்னா வந்து வெள்ளையாக இருக்கும். சில பேர் வந்து மாற்றி கூட போட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆகவே வந்து நம்முடைய இந்த பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுங்கள். இவை அனைத்துமே வந்து நாம் COVID-19 என்கிற இந்த ஆபத்தான பெருந்தொற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே, அந்த தொற்று சங்கிலியை அறுக்க வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஆகவே அரசிற்கு நாம் வந்து ஒத்துழைக்கும் வகையில் அவர்கள் விதித்திருக்கும் இந்த பிளித்து முக்கா, இந்த முகக்கவரியை அணிவதை கட்டாயமாக்கியிருக்கின்றார்கள். அதனை நாம் வந்து முழுமையாக பின்பற்றுவோம், நாம் மலேசியர்கள் என்று நிரூபிப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது அணியாமல் நீங்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயிரம் வழி தயாராக வச்சுக்கோங்க, சொன்னால் கேளுங்கய்யா.